தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் தேர்வு மையங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டிற்கான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது பொதுத்தேர்வை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பள்ளி மாணவர்கள் தனித் தேர்வர்கள் என எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று மூன்று பேர் எழுத உள்ளனர் தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து மையங்கள் புதுச்சேரியில் நாற்பது மையங்கள் என மொத்தம் மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அறை கண்காணிப்பாளர்களாக நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபது ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களை கண்காணிக்க மூன்றாயிரத்து நூறு நிலையான பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணிக்கு தொடங்கும் தேர்வில் முதல் பத்து நிமிடம் மாணவர்கள் கேள்வித்தாளை படிக்கவும் பத்து பத்து மணி முதல் பத்து பதினைந்து வரை பதிவு எண் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் சரிபார்க்கவும் வழங்கப்படும் பத்து பதினைந்து மணி முதல் மாணவர்கள் தேர்வு எழுத தொடங்க அனுமதிக்கப்படுவார்கள் தேர்வு அறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் ஹால் டிக்கெட்டில் உள்ள விதிகளை மாணவர்கள் நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வர்களோ ஆசிரியர்களோ செல்போன் மற்றும் இதர தகவல் தொடர்பு சாதனங்கள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது